நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் மார்கழி திருவாதிர திருவிழா கொடியேற்றத்துடன் விமரிசையாக தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான ஆருத்ரா தரிசனம் வரும் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலும் ஒன்றாகும். சிவபெருமான் திருநடனம் ஆடிய பஞ்சசபைகளில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவில், தாமிர சபையில் மார்கழி திருவாதிரை திருவிழா திருநடன காட்சி மற்றும் ஆருத்ரா தரிசனம் நடைபெறும். இந்த ஆண்டுக்கான விழா அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் காலை மாலை இரு வேளைகளிலும் தாமிர சபை முன்பு திருவெம்பாவை வழிபாடு நடைபெறும். மார்கழி திருவிழா கொடியேற்றத்தை முன்னிட்டு அதிகாலை சுவாமி நெல்லையப்பர் கோவில் திறக்கப்பட்டு சுவாமி சன்னதி முன்புள்ள கொடிமரத்தில் வேத மந்திரம் நாதஸ்வர இன்னிசை இசைக்க திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால் மஞ்சள் உள்ளிட்ட 11 வகை பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனையும் நடைபெற்றது. திருவிழாவின் 10 நாட்களும் சுவாமி அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வான திருநடன காட்சி மற்றும் ஆருத்ரா தரிசனம் வரும் 30ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு கோவில் தாமிர சபையில் நடைபெறுகிறது. கொரோனா ஊரடங்கிற்கு பின் 9 மாதங்கள் கழித்து பக்தர்கள் விழாவில் கலந்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் முகக்கவசம் அணிந்து கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.